கோடைக்காலம் ஆரம்பித்துவிட்ட நிலையில் பலரும் தாகத்தை தணிப்பதற்கு குளிர்ச்சியான நீரைத்தான் பருக விரும்புவோம். அதிலும் வெளியே வெயிலில் சுற்றித்திருந்து வீட்டிற்கு வந்ததும் ஃப்ரிட்ஜில் உள்ள நீரை அப்படியே எடுத்து பருகுவோம். இது வெயிலில் இருந்து தற்காலிகமாக நல்ல நிவாரணத்தை தரலாம். ஆனால் இப்படியே எப்பொழுதும் குளிர்ச்சியான நீரை பருகினால் உடலினுள் பல பிரச்சனைகள் தான் ஏற்படும். பின் நாள்பட்ட உடல் உபாதைகளால் மிகுந்த அவஸ்தைக்குள்ளாக கூடும். ஐஸ்த நீரை குடிப்பதால் சந்திக்கும் சில பிரச்சனைகள் பற்றி இந்த வீடியோவில் உங்களோடு பகிர்ந்துள்ளோம். ஐஸ்த நீரை குடிப்பதால் உணவுகள் செரிமானம் ஆவதில் இடையூறுகள் ஏற்படும். எப்படியெனில், குளிர்ச்சியான நீரை பருகும்போது இரத்த நாளங்கள் சுருங்கும். இதன் காரணமாக செரிமான செயல்பாடு தாமதமாக்கப்படுவதோடு உணவுகளும் முறையாக செரிமானம் ஆகாமல் இருக்கும். இதனால் உணவுகளில் உள்ள முழுமையான சத்துக்களை பெற முடியாமல் போய்விடும். நம் உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். ஆனால் இதற்கு குறைவான வெப்பநிலையில் எதையேனும் பருகினால் அந்த வெப்பநிலைக்கு உடலை சீராக்க ஆற்றல் தேவைப்படும். இப்படி ஆற்றலானது உண்ணும் உணவை செரிக்க பயன்படாமல் உடல் வெப்பநிலையை சீராக்க பயன்படுத்தினால் உணவுகளில் உள்ள சத்துக்கள் உறிஞ்ச முடியாமல் நாளடைவில் இதன் காரணமாகவே ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். குளிர்ச்சியான நீரை பருகும்போது சுவாசப்பாதையை பாதுகாக்கும் படலமான சீதச்சவ்வு பாதிப்பிற்குள்ளாகும். இப்படி ஐஸ் தண்ணீரை தினமும் அதிகமாக குடித்து வந்தால் அந்த சவ்வு மிகுதியாக பாதிக்கப்பட்டு அதனால் எளிதில் நோய் தொற்றுகள் ஏற்பட்டு தொண்டையில் புண் உருவாகலாம். ஐஸ் தண்ணீரை பருகினால் இதய துடிப்பு குறைய ஆரம்பிக்கும். ஐஸ் தண்ணீரை குடித்தால் சஞ்சாரி நரம்பு தூண்டப்படும். இந்த நரம்பானது மண்டையோட்டின் 10வது நரம்பு மற்றும் இது உடலின் தன்னாட்சி நரம்பு மண்டலம் ஆகும். இந்த நரம்புதான் உடலின் தன்னிச்சை செயல்களை கட்டுப்படுத்துகிறது. குளிர்ச்சியான நீரை பருகும்போது இந்த நரம்பு இதய துடிப்பை குறைய செய்கிறது. குளிர்ச்சியான நீரை அதிகம் பருகினால் உடலினுள் உள்ள திசுக்களும் இரத்த நாளங்களும் அழுத்தத்திற்குள்ளாகி பல பிரச்சனைகளை உண்டாக்கும். மிகவும் குளிர்ச்சியான நீரை பருகுவதால் அது நாள்பட்ட இதய நோய்களை உண்டாக்குகிறது. குளிர்ச்சியான நீர் இரத்தத்தை உறைய செய்து உடலில் இரத்த ஓட்டத்தை கடுமையாக்குகிறது. இதனால் இதய நோய் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது.